ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு மூவி ஸ்டாரில் பார்க்க போகிறது நம்ம சூப்பர் ஸ்டார் நியூஸ் தான். வாங்க நியூஸுக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பேட்டையிலிருந்து ட்ராக் லிஸ்ட் வெளியிட்டிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சாயங்காலம் 6 மணிக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல் ஆல்பம் ரிலீஸ் ஆக போகுது. நிறந்த நிலையில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ட்ராக் லிஸ்ட் வெளியிட்டிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா என்னென்ன பாட்டுக்கு நம்ம அதில் பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு பாட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம மரண மாசு, அதாவது ஏற்கனவே ரிலீஸ் ஆகி செம்ம ட்ரெண்டிங் ஆச்சு அந்த சாங்கு. திரும்ப பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சாங் தான் அதிகமாக ட்ரெண்டிங்கில் ஓடிட்டு இருந்தது. அந்த சாங் பார்த்தீங்கன்னா யார் எழுதியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா லிரிக்ஸ் விவேக் எழுதியிருக்காரு. பாடுனு வந்து பார்த்தீங்கன்னா அனிருத் அண்டு எஸ்பிபி பாடியிருப்பாங்க. சாங் பார்த்தீங்கன்னா சும்மா பட்டி தொட்டில் தெரிச்சுது. ரெண்டாவது சாங் என்னன்னு பார்த்தீங்கன்னா பேட்டை தீம். அதாவது பார்த்தீங்கன்னா தீம்னா எடுத்தோம்னா இப்போ அனிருத் தான் ட்ரெண்டிங்கில் வருவார். ஏன்னா ஒவ்வொரு படத்துக்கும் பார்த்தீங்கன்னா தீம் வந்து வேற மாதிரியே கொடுப்பாரு. பேட்டை அது தலைவர்களை சொல்லவே தேவையில்ல. கண்டிப்பாக தீம் வந்து வேற லெவலில் இருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் ரஜினி வந்து அனிருத் போறனால பார்த்தீங்கன்னா எதிர்பார்ப்பு ரொம்ப அதிகமாக இருந்தது. அனிருத் கண்டிப்பாக இதில் தீம் வேற லெவலாக தான் பண்ணியிருப்பாரு. மூணாவது சாங் என்னன்னு பார்த்தீங்கன்னா இளமை திரும்புதே. அந்த சாங் யார் எழுதியிருக்காங்க பார்த்தீங்கன்னா நம்ம தனுஷ் சார் எழுதியிருக்காரு, நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பார்த்தீங்கன்னா. அதாவது பார்த்தீங்கன்னா இளமை திரும்புதே கவர் பாண்டி படத்தில் பார்த்தீங்கன்னா வெண்பனி மலரே சாங் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்திருக்கும். அது பார்த்தீங்கன்னா சான்றோன் இசை போட்டிருப்பாரு. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அனிருத் போட்டிருக்காரு. அதாவது இளமை திரும்புதேன்னா அந்த லவ் ஃபீல் வந்து பார்த்தீங்கன்னா தனுஷ் ரொம்ப ரொம்ப சூப்பராக எழுதுவார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யார் பாடிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அனிருத் பாடியிருக்காரு. அதனாலே இந்த பாடத்துலேருந்து ரொம்ப ரொம்ப எதிர்பார்ப்படுது. அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ வர எந்த ஒரு படத்துலையும் தனுஷ் அனிருத் சேர்ந்ததே இல்லை. இந்த படத்தில் அதாவது பேட்டை நம்ம தலைவர் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீக்ஸாக வந்து தனுஷ் எழுதியிருக்காரு, அனிருத் வந்து பாடியிருக்காரு. அதனாலுக்கு அப்புறம் இந்த ரெண்டு காம்போ சேர்ந்து இணைஞ்சிருக்கனால இந்த சாங் மேலே ரொம்ப ரொம்ப எதிர்பார்ப்பு அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா தனுஷ் அனிருத் காம்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அது எவ்வளோ பெரிய காம்போன்னு. ரொம்ப நாளாக எந்த ஒரு படங்களையும் இணையாக இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா தலைவர் படத்தில் வந்து ஒரு சாங்குக்கும் ஒரு மியூசிக் டைரக்டர் ரெண்டுமே சேர்ந்து எழுதியிருக்காங்க. அதனால இந்த சாங் வந்து ரொம்ப எதிர்பார்ப்பில் இருக்கு. நாலாவது சாங் பார்த்தீங்கன்னா மதுரைப்பேட்டை. அதாவது பார்த்தீங்கன்னா அது ஒரு தீம் மாதிரி தான். ஏன்னா மதுரையில் வர பேக்ரவுண்ட் மியூசிக் மாதிரி தான் இருக்கும். அதுலேயும் தீம் அதாவது பார்த்தீங்கன்னா அனிருத் வேற லெவலில் பண்ணியிருப்பாரு. கஞ்சா சாங் பார்த்தீங்கன்னா பேட்டை பராக். அதாவது பார்த்தீங்கன்னா தலைவர் ஏற்கனவே சொல்லியிருந்தார் இதில் ஒரு டைலாக் இருக்குன்னு பராக்குன்னு. அதை மையமாக சாங் எழுதியிருக்காங்க. இந்த சாங் யார் எழுதியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா லிரிக்ஸ் விவேக் எழுதியிருக்காங்க. இந்த சாங் பார்த்தீங்கன்னா கோரஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நம்ம தலைவர் நடந்த என்ட்ரோ அந்த மாதிரி சில சில இடத்துலலாம் கோரஸாக வரும். நீங்கள் தியேட்டரில் பார்க்குறப்ப வெயிட்டாகவே தெரியும். ஏன்னா அனிருத் மாறி படத்துலலாம் பார்த்தீங்கன்னா கோரஸில் பயங்கரமாக அதில் போட்டிருந்துருப்பாரு. இந்த படத்துலேயும் அதே மாதிரி தான் போட்டிருப்பாரு. கண்டிப்பாக அது கேங்ஸ்டர் மூவினால வேற லெவலாக எதிர்பார்க்கலாம். ஆறாவது பார்க்க போகிற சாங் என்னன்னா சிங்காரசிங். அது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தான், அது ஒரு தீம் மாதிரி தான் இருக்கும். அந்த தீமும் வேற லெவலாக இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா அனிருத் தீம்னா வெயிட்டாக போடுறனாலேயே என்னமோ தெரியல. இந்த படத்துல வந்து பார்த்தீங்கன்னா தீம் வந்து கொஞ்சம் அதிகமாகவே வருதுன்னே சொல்லலாம். அதாவது பார்த்தீங்கன்னா கோரஸ் மதுரைப்பேட்டை அதுக்கும் தீம் கொடுத்துருப்பாரு. இன்னும் ஒரு ரெண்டு தீம் இருக்கும் பார்த்தீங்கன்னா. இந்த படத்துல தீமுக்கு பஞ்சமே இருக்காதுன்னு சொல்லலாம். அதாவது பார்த்தீங்கன்னா தீமாலேயே ஃபேன்ஸுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு ட்ரீட்டாக இருக்கும். ஏழாவது பார்க்க போகிற சாங்னு பார்த்தீங்கன்னா ஆகா கல்யாணம். அது யார் எழுதிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கு கார்த்தி எழுதியிருக்காரு. பாடினது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆண்டனி தாசன். இவர் பார்த்தீங்கன்னா நாட்டுப்புற சிங்கர் சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாங் பார்த்தீங்கன்னா ஒரு அதாவது ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் அந்த மாதிரி தான் பாடுவார். இதுலேயும் ஒரு கிராமர் சாங் இருக்குன்னா கூட எதிர்பார்க்கலாம். ஏன்னா அனிருத் போட்டிருக்காரு, கண்டிப்பாக போடலாம், போட வாய்ப்பு இருக்குது. 11 சாங்குனாலவே போடலாம். எட்டாவது பார்க்க ஒரு சாங் பார்த்தீங்கன்னா ஜித்து தீம். அதாவது பார்த்தீங்கன்னா ஜித்து யாருன்னா ஏற்கனவே நம்ம சேனலில் சொல்லியிருந்தோம். யாருன்னு பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதியோட கேரக்டர் நேம் தான். அப்படி பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதிக்கான தீம் மியூசிக் தான் இந்த தீம். அதாவது பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதிக்கு ஒரு மாசான தீம் மியூசிக்கை கொடுத்துருக்காங்க. அப்படி பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி தான் அந்த படத்தோட மெயின் வில்லனே சொல்லப்படுது. ஏன்னா பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதிக்கு தனியாக ஒரு தீம் கொடுத்துருக்காங்கன்னா கண்டிப்பாக வேற லெவல்லே இருக்கும். ஒன்பதாவது பார்க்க போகிற சாங்னு பார்த்தீங்கன்னா உள்ளலா. ஏற்கனவே ட்ரெண்டிங்கில் இருக்குது சாங் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாவே வந்திருக்குன்னே சொல்லியிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா தில்லு முள்ளு படத்துக்கு அப்புறமா ரொம்ப நாள் கழிச்சு ரஜினி சாரோட பழைய தீம் கேட்ட மாதிரி சூப்பராகவே இருக்குது. ஏற்கனவே இந்த சாங்கை பற்றி ரிவ்யூ பண்ணியிருந்தோம். பார்க்க மறந்துருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலில் போய் பாருங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 10வது சாங், அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம காளி தீம். அதாவது பார்த்தீங்கன்னா மரண மாசன்ற சாங்கில் நம்ம தலையில் சொல்லுவார் பார்க்கத்தானே போகிறேன் இந்த காளியோட ஆட்டம் தானே. காளின்றப்ப யார் மென்ஷன் பண்ணுறாங்கன்னு உங்களுக்கே தெரியும். நம்ம தலைவரோட பேர் வந்து அதில் காளி மரண தீமாக இருக்கும் இந்த படத்தில். ஏன்னா ரஜினி சார் வந்து ரஜினி சாருக்கு வந்து அனிருத் ஃபர்ஸ்ட் டைம் போகிறனால கண்டிப்பாக வெயிட்டாகவே போட்டிருப்பாரு. அதனாலே இந்த சாங்க அந்த தீமுக்கான எதிர்பார்ப்பு அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம். நம்ம 11வதாக பார்க்க போகிற சாங்னு பார்த்தீங்கன்னா தப்பாட் மாறா. அதாவது பார்த்தீங்கன்னா அதுக்கு யார் லிரிக்ஸ் எதுக்கணும் பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திக் சுப்ராஜ். அதாவது நம்ம தலைவருக்கோசரம் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம கார்த்திக் சுப்ராஜ் வந்து கார்த்திக் சுப்ராஜ் வந்து முதல் மாதிரியே சாங் எழுதிருக்கிறனாலே அது தலைவருக்கோசரம் எழுதிருக்கனாலே இந்த சாங் வந்து ரொம்ப ரொம்ப எதிர்பார்ப்பே இருக்குங்க. இந்த சாங் எல்லாத்தையுமே கேட்க நாளைக்கு நான் ரொம்ப ரொம்ப வெயிட் பண்ணுறேன். நீங்கள் எந்த அளவுக்கு வெயிட் பண்ணணும்னு கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட வேற பெல் சோனில் கிளிக் பண்ணுங்க. ஹேவ் அ நைஸ் டே.